This is eighth education, class 11, chapter 1, exercise 1.1, fourth sum. அதுல எங்கனே நம்ம நாலு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம். ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் இதான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் ஏபிசின்னு. ஃபிஃப்த் சப்டிவிஷன் சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் பி மைனஸ் ஏ. ஏல இல்லாமல் பி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். த்ரீ ஒன் டூ த்ரீ இதில் இல்லை, அப்போ பியில் இருக்கிறது தான் அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி மைனஸ் ஏ யூனியன் சியா. இதில் த்ரீ இருக்குது, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன், இது ஈக்குவேஷன் நம்பர். இது சிக்ஸ்த்து சப்டிவிஷன், சிக்ஸ்த்து சப்டிவிஷன், இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கோ. அதுக்கடுத்து ஆர்ஹெச்எஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன். ஏ மைனஸ் சி, சியில் இல்லாமல் ஏல என்ன இருக்குதுன்னு பார்த்தா சியில் வந்து த்ரீ இருக்குது, அந்த த்ரீயும் அதுவும் போயிடும். இதில் த்ரீ இருக்குது, த்ரீ த்ரீ போயிடு, ஏல இருக்கதான் எது முன்னாடி இருக்கோ அதில் இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஏ மைனஸ் சின்றனால ஏ ஏல இருக்கதான் எழுதணும். இது என்ன இருக்கோ அது ஏ. ஏ யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி, இதில் இல்லாமல் இதில் என்ன இருக்குது, இதில் இருக்கிறதுலாம் லாஸ்ட்டாக இருக்கும். ஒன் அண்ட் டூ இருக்கா, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன், இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ கொஸ்டினில் கொடுத்துருக்க எழுதிட்டு என்சரி ஃபைவ். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் எல்ஹெச்எஸ் பி மைனஸ் ஏ, அங்கே எழுதுனது தான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். இதுக்கும் இதுக்கும் இல்லை இன்டர்செக்ஷன்னா ஃபோர் ஃபைவ் மட்டும், இது ஈக்வேஷன் நம்பர் த்ரீ. அடுத்து ஆர்ஹெச்எஸ் சி மைனஸ் ஏ, த்ரீ த்ரீ கேன்சல் ஆகி ஃபோர் ஃபைவ் நைன் வரும். பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ, இதில் ஃபோர் ஃபைவ் இருக்குது, பியில் நம்ம எடுத்துருக்கிறதுலேயும் ஃபோர் ஃபைவ் இருக்குது, நைன் இருக்கா இல்லை, அதனால் ஃபோர் ஃபைவ் மட்டும். இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர். ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் கொஸ்டினில் கொடுத்துருக்க எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபை. தேங்க்யூ. Subscribe to A3 Education.